நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற காரியம், எதிர்பார்த்திருக்கின்ற காரியம், ஆவலோடு காத்திருக்கின்ற காரியம் நிறைவேறுகிற காலம் இதுவாயிருக்கின்றது. This is your season. ஏற்ற காலத்திலே என்று நாம் காத்திருந்தோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இது உன்னுடைய நேரமாயிருக்கிறது. This is your time. This is your season. கலாத்தியர் 6:9 பார்க்கும்போது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இதே வசனத்தை ஆங்கிலத்திலே பார்க்கும்பொழுது கலேஷியன்ஸ் சாப்டர் 6:9 says, Do not be weary of doing good, for at a proper time you will reap the harvest. மூன்று காரியங்களை இதிலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற காரியத்திலே நாம் சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அட் அ ப்ராப்பர் டைம், ஏற்ற காலத்திலே, யூ வில் ரீப் தி ஹார்வெஸ்ட், நீங்க அறுவடையை காண்பீர்கள். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு பதிலை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த காலம் இந்த காலமாக இருக்கிறது. இந்த அனுக்கிரக வருஷத்திலே ஆண்டவர் 2020 உயிர்ப்பிச்சை கொடுத்து 2வது மாதத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே நீங்கள் செபிக்கின்ற ஜெபம், நீங்கள் ஆவலோடு காத்திருக்கின்ற காரியம் வாய்க்கும் என்று சொல்ற இந்த கால வேளையிலே வருகின்றேன். 12 வருடமாய் பெரும்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ எவ்வளவு கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. 12 வருஷமாய் தன் ஆஸ்தி எல்லாம் அவங்க மெடிசன்லயே செலவு செய்து விட்டார்கள். மருத்துவர்களிடத்திலே செல்லாத இடம் இல்லை. அப்ப ரொம்ப பணக்காரங்களா இருந்தா தானே ஆஸ்தி இருக்கும். அவங்க பணக்காரங்களா இருந்து ஏழையாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை நிமித்தமாக வாழ்ந்து கெட்டவர்களா இருக்கிறார்கள். நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா ஒரு காலத்துல, அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பெரும் பாடினாலே இவ்வளவு அழுத்தத்துக்குள்ளாய் போன அந்த ஸ்திரீ முடிவெடுத்தார். இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று லூக்கா 8:43-48 பார்க்கும் போது அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகின்றார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது வல்லமை புறப்பட்டு சென்று அவள் குணமடைகின்றார். அப்பொழுது இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று. கூட வந்த சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஐயரே, இவ்வளவு பேர் உம்மை தொட்டுட்டு இருக்காங்க, நெருக்கத்துல போயிட்டு இருக்கோம், நாமும் என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களே, இது எப்படி என்று பார்க்கும்பொழுது அந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை 46வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அவ்வளவு பேர்ல ஒருத்தர் தொட்டாருன்னு இயேசு சொல்றார். 48வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மகளே, திடன்கொள்வின் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அப்போ அந்த அம்மா ஒளிஞ்சிருந்தாங்க, தொட்டாங்க, குணமடைஞ்சிடுச்சுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு, ஒளிஞ்சிருந்தாங்க. இயேசு திரும்பி பார்க்கிறாரு, கேட்கிறாரு. கேட்டதுமே நடுக்கத்தோட மறைவிலிருந்து வெளியே வந்து சொல்றாங்க, அப்படி நிற்கும் போது சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, திடன்கொள். இன்னைக்கு நம்ம பார்த்து அதே சொல்றாங்க, திடன்கொள், உங்கள் விசுவாசம் உங்களை இரட்சித்தது, சமாதானத்தோட போ. உங்க சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும் பாடு இன்றோடு தீர்ந்து போய்விட்டது என்ற விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். I have come into the presence of God and God has given me His in His due season. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் செய்கின்றவராயிருக்கின்றார். கண்ணீரை காண்கின்ற தேவன், சம்பலை சிங்காரமாய் மாற்றுகின்ற தேவன், உங்களுடைய ஜெபம் அவர் காதலே விழுந்தது. அவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு விட்டார். நீங்க போகிற பாதையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், தடுப்புகள் அவருக்கு தெரியும். நான் போகணும்னு நினைக்கிறேன், தடுக்கிறான். அந்த தடுப்புகளை பெயர்ந்தெடுத்து போகக்கூடிய காலம் வந்து விட்டது. ஏற்ற காலத்திலே செய்வேன் என்று சொன்னார். Do not be weary of doing good. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் அந்த காலம் இந்த காலமாக இருக்கிறது. You will reap the harvest. நீங்கள் அந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதற்காக
ஆண்டவர் நிச்சயமாய் காத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு இட் இஸ் மை சீசன் என்று சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.